ஐயா யாருங்க அது? இங்க சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னாங்க. உள்ள வந்து உட்காருங்க. வாங்க வாங்கப்பா. முதல்ல இந்த புட்டை சாப்பிடுங்க, சாப்பாடு தயாராகிட்டு இருக்கு. ஹேய், பசிக்குதுன்னு சொன்னீல்ல, சாப்பிடு. அங்க வேடிக்கை பார்க்குறேன். அம்மா பாரதி, வாங்கப்பா. முதல்ல சாப்பிடுங்கப்பா, அப்புறம் பேசலாம். சாப்பிடுங்க. என்னமா இதெல்லாம், என்னமா இப்படி இருக்க? நல்லாதான்ப்பா இருக்கேன், பசியா இருப்பீங்க. முதல்ல சாப்பிடுங்க. துறையங்கம்மா, அவர் பின்னாடி இருக்காரு, நீ முதல்ல சாப்பிடுங்க. சுட்டாலும் சங்கு நிறம் எப்போதும் வெள்ளையடா, மென்மக்கள் என்னாலும் மென்மக்கள் தானே. கெட்டாலும் நம் தலைவன் இப்போதும் ராஜனடா, விழுந்தாலும் வள்ளல் கரம் வீழாது தானே. பொன்னோடு மண்ணெல்லாம் போனாலும் அவன் புன்னகையை கொள்ளையிட முடியாது. உண்மை ஒரு நாள் வெல்லும் இந்த உலகம் உன் பேர் சொல்லும். அன்று ஊரே போற்றும் மனிதன் நீயே. நீயடா நீயடா, பொய்கள் புயல் போல் வீசும் ஆனால் உண்மை மெதுவாய் பேசும். அன்று நீயே வாழ்வில் வெல்வாய். கலங்காதே கலங்காதே கலங்கா சாப்பாடெல்லாம் எப்படி இருந்தது? சாப்பாடா போட்டீங்க, விருந்தில் கொடுத்தீங்க. விருந்தா? அப்புறம் டேம் எப்படி இருக்கு? பேஞ்ச அடைமலைக்கோ அடிச்ச காத்துக்கோ வெள்ளத்துக்கோ ஈடு கொடுத்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்குமே. உறுதியா இருக்கு உங்களை மாதிரியே. இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் அந்த அணியை அசைக்க முடியாது. ஆமா, ஊர்ல எப்படி இருக்காங்க? அதை விடுங்க, நீங்க என்னங்க எப்படி? ஓ, என்ன ராஜாவை பார்த்தீங்க, கலெக்டரை பார்த்தீங்க, இன்ஜினியரை பார்த்தீங்க, இப்போ சமையல்காரனை பார்க்குறீங்க, அது சொல்கிறீங்களா? நம்ம எந்த வேலை செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லைங்க, செய்கிற வேலை மனசுக்கு பிடிச்சி செய்கிறோமா அதுதான் முக்கியம். 36 ஊரில் இருக்கிற ஜனங்களெல்லாம் நல்லா வாழ வச்ச நீங்கள் இப்போ இங்கே இப்படி. எனக்கு எதுங்க குறைச்சல், வர்றவங்களை தங்க வைக்கிறதுக்கு அப்பா கட்டின சத்திரம் இருக்குது, யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் உயிர் நிறைய சாப்பாடு போடுற அளவுக்கு வசதி இருக்குது. பார்த்தீங்களா எத்தனை கருவ மாடி இருக்குது? வேற என்ன வேணும்? அது இல்லைக்க, அரண்மனையெல்லாம் விற்று புட்டிக்கலாம். ராஜாவா இருந்தீங்க இங்கே? இங்கேயும் நான் தான் ராஜா, உங்கள் பொண்ணுதான் ராணி. அரண்மனையில் இருந்ததா ராஜாவா? எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருந்து இல்லாதவங்களுக்கு இருக்கிறத கொடுக்குறவங்க எல்லாருமே ராஜா தான். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நாங்கள் உங்களை பழைய ராஜாவாக தான் பார்க்க விரும்புகிறோம். அதுக்கு இதெல்லாம் பத்தாது. நீங்கள் ஊர் ஜனங்களுக்கு எழுதி கொடுத்த நிலத்தையெல்லாம் திரும்பி கொடுத்துட்றோம். நீங்கள் வித்த அரண்மனையெல்லாம் திரும்ப வாங்கிட்டு 100 வருஷம் நீங்கள் நல்லா இருக்கணும். இப்போவும் நான் நினச்சா மறுபடியும் அந்த வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். படிப்பு இருக்குது, மனசில் தெம்பு இருக்குது, உடம்புல ஒலி இருக்குது. ஆனால் அந்த வாழ்க்கையை நான் பார்த்தாச்சு, இது எனக்கு பிடிச்சிருக்கு. பாரதியும் கேட்டேன், இது போதும்னு சொன்னான்.
இதை பாருங்க, இங்கே சந்தோஷம் இருந்தா எங்கே போனாலும் சந்தோஷம்தான். இங்கே சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்கே போனாலும் ஓராள் காற்றாடி போல சென்றான், ஓராள் ஓராள் நூல் கொண்டு எங்கும் நின்றான், ஓராள் ஓராள் காற்றாடி போல சென்றான், ஓராள்